இந்த படம் தனஞ்சய் சார் வந்து எனக்கு ஒரு ஃபோன் பண்ணாங்க, இப்படி ஒரு படம் இருக்குது, ராதாமோகன் சார் டைரக்ட் பண்ணுறாங்க, ஜோ மேடம் நடிக்கிறாங்க அப்படின்னா, அதில் ரோல் இருக்குது, முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்குது, அதை நீங்கள் பண்ணலாம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா என்னுடைய ரொம்ப நீண்ட நாள் கனவு வந்து ராதாமோகன் சார்கிட்ட படம் பண்ணணுன்னு. அது வந்து நாங்கள் குரங்கு பொம்மை பண்ணும்போதே நானும் குமரவல்லன்கிட்ட வந்து ரொம்ப நாள் பேசிகிட்டு இருந்தேன், எப்படியாவது அவர்கிட்ட ஒரு படம் பண்ணும், ப்ரொடக்ஷன் கூட நான் எல்லாம் அதெல்லாம் பார்த்துக்கிறேன், எப்படியாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் நான் அவர் பேசுகிறேன், இருடா பேசலாம் பேசலாம் அப்படின்னாங்க. அவர் டைரக்ஷன், அப்புறம் ஜோ மேடம், ஆக்சுவலி உண்மையை சொன்னால் திருப்பி திருப்பி நான் எல்லா இடங்களையும் பதிவு பண்ணுறது என்ன அப்படின்னா, நம்மளோட சீனியர் ஆக்டர் இருந்தாங்கன்னா அவங்கள பற்றி பொதுவாக ஒரு மேடையில் பேசுவோம், ஆனால் அப்படிலாம் இல்லாமல் அவங்க சீனியர் ஆக்டர் அதெல்லாம் விட்டுட்டு எங்கள் குடும்பத்தில் வந்து எங்கள் அம்மாவுக்கு, ஏன்னா எங்கள் அம்மாவை எப்போதுமே எடுத்துகிட்டு போகிறேன், எங்கள் அம்மாவுக்கு பிடித்த ஒரு நடிகை அவங்க, என்னுடைய மனைவிக்கு, ரெண்டு பேருக்குமே ஒரு பிடித்த நடிகை. அதனால தான் அவங்களோட மகளிர் மட்டும் படத்தில் ஒரு சின்ன கெஸ்ட் ரோல் இருக்கும்போது கூட அப்போ தான் ஃபஸ்ட்டு அவங்கள மீட் பண்ணேன். அந்த படத்தில் வந்து ஒரு ஆஃப் டே தான் ஒர்க் பண்ணோம், அவ்வளோ ரொம்ப பேசிக்கிட்டதில்ல, ரொம்ப சந்தோஷம் அவங்கள பார்த்தது அப்படின்னு. அப்போ வந்து என் மனைவி கேட்டா, ஏன் நீ ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு வரல அப்படின்னு கேட்டால், நான் அப்போல்லாம் எடுக்கலை, இல்லைம்மா நெக்ஸ்ட் எங்கேயாவது பார்க்கலாம், பார்த்தா கண்டிப்பாக ஃபோட்டோ எடுக்கலாம் ஒன்றுன்னு. ஏன்னா அவங்க என் மனைவி வந்து யார் கூடயும் ஃபோட்டோ எடுத்ததுலாம் கேட்டதே கிடையாது, நான் எனக்கு அது அப்படி எடுத்ததில்லை, அது கேட்டோன்னா இல்லைம்மா நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னா. இப்படி ஒரு படம் வந்திருக்கும் போது யார் மிஸ் பண்ணா, கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்னு. அதனால் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் தனஞ்சயன் சாருக்கு சொல்லிக்கிற ஒரு நல்ல படத்தில் எனக்கு கூப்பிட்டதுக்கு. அப்புறம் ராதாமோகன் சார் பார்த்தேன், பார்த்துட்டு அந்த படம் எனக்கு தெரியும், ஓகே போய் அவர் கதை நேரக்ட் பண்ண உடனே ஐயோ நான் தெரியாதனவ அந்த படத்தை பண்ணுறேன்னு ஓகேன்னு சொல்லிட்டேனோ ஒரு பயம் வந்தது. ஏன்னா அவர் சொன்ன விதம் வந்து அமேசிங், அது வந்து இந்த ரோல் நம்ம எப்படி பண்ண முடியும், இதில் வந்து நிறைய அப்படி அப்படி வச்சுருக்காரு நாட்ஸ், அப்படி அழகாக அவர் சின்ன ஒரு ஃப்ளேவர் ஒன்று அழகாக வச்சுருக்காரு, இதை பண்ண இல்லை கொஞ்சம் பதட்டம், நானும் அப்படி ஒரு அப்படியே உள்ளுக்குள்ளே தைரியத்தை வச்சு பண்ணிக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அதை அப்படி முடிச்சுட்டு வந்தேன் அப்படியே ரொம்ப அப்படியே வச்சு படப்படப்பாக ஏறிட்டு இங்கே வந்தேன். நான் ஒரு படம் ஷூட்டில் இருந்தேன், அப்போ நான் சொன்னேன் இந்த படம் மட்டும் கொஞ்சம் தள்ளி போச்சுன்னா இந்த படத்துக்குள்ளே எப்படி இவர் சொன்ன கதை ஃபீல்லே நம்ம அப்படியே போயிடலாம் அப்படின்னு நான் அவர்கிட்ட வந்து சார்ட்டு சொல்கிறேன், சார் ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கு இப்போ அந்த படம் போய் நடிக்கவே விருப்பம் இல்லை, இந்த நீங்கள் சொன்ன ஃபீல்லே அப்படி ஷூட்டிங் போயிட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் ஒரு படத்துக்கு ஏன்னா ஒரு படம் ஷூட்லேருந்து தான் வந்தேன் அந்த டயத்தில், அங்கேருந்து ஃபோன், சார் இங்கே லொக்கேஷன் தெரியல, நம்ம படத்தை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்னாங்க. அப்பா சரி ஓகே, நான் ஒரு ஃபோன் பண்ணி சொன்னேன் சரிதான் இது பண்ணலான்னு. அப்புறம் குமரவல்லன்கிட்ட பேசினேன், ஏன்னா இது நிறைய இப்போ இப்படி இருக்குது ஃப்ளேவர் இருக்குது, அது அந்த டேரக்டர் எப்படி திட்டுவாரா என்ன பண்ணார் அப்படின்னு ஒரு சின்ன பதட்டம். ஏன்னா இது ஆக்சுவலி இது எதெல்லாம் சொல்கிறேன்னா, எனக்கு இதுக்கு முன்னாடி நான் எந்த படத்துலையும் அப்படி ஒரு பதட்டம்லாம் நான் பட்டதே கிடையாது, எந்த படத்துலையும் அது வருது வரலைங்கிறது அடுத்த விஷயம், வராமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு தைரியம் இருக்கும், பண்ணுறதுக்கு பயம் இருக்காது. ஆனால் இந்த படம் வந்து ஏன் எனக்கு அப்படி ஒரு பயம் இருக்குன்னு எனக்கே தெரியல, ஒரு பயம் இருந்தது. நான் அதெல்லாம் இல்லைடா அவர் ரொம்ப கூல்டா, உனக்கு என்ன தோணுதோ நீ சொல்லலாம், அதை அங்கே பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க. அப்போ எனக்கு ஒரு சீன் சொன்னார், என்னென்னா இதுதான் ஃபஸ்ட்டு அதான் எடுக்க போகிறேன், ஒரு ஒரு லென்த்தி ஷார்ட்டு அந்த ஒரு மூணு நிமிஷம் ஓம் அந்த சீன் தான் ஃபஸ்ட்டு. நான் சொன்னேன் என்னங்க இதை போய் ஃபஸ்ட்டு இல்லை இல்லை நான் முதல்ல சின்ன சின்னதாக போயிட்டு மறந்தா போகணும், ஏன் என்ன அப்படின்னாரு. இல்லை இல்லை என்ன உங்களை நான் புரிஞ்சுக்கணும், என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும், அதனால் போய் பண்ணணும், சரி ஓகே அப்படின்ட்டார் டக்குன்னு. அப்போ லொக்கேஷன் போனோம், போன அன்றைக்கி ஜோ மே ஆமாம் மொதல் நாள் ஷூட் போகும்போது ஷூட்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக போனோம், பூஜை முடிஞ்சு ஷூட் பார்க்கறதுக்காக. அப்போ ஜோ மேடம் ஆக்ட் பண்ண பார்த்தோன்னா ஆஹா பயம் வந்துருச்சு, அவர் டேரக்டர் வேறு எப்படி அப்படி இல்லை அப்படிங்கிறாரு, எனக்கு என்ன சொல்கிறதுல புரியல, ஐயோ இவங்க வேறு கூட சீன் பூரா அவங்க கூட இருக்கே எப்படி ஆக்ட் பண்ண போகிறோன்னு. இது எங்கே எனக்கு ஞாபகம் வந்ததுன்னா, கூத்துப்பட்டறையில் நான் நாடகம் பண்ணும்போது ஒரே ஒரு நீலியா வெக்சல்னு ஒரு டைரக்டர், அவங்க நாடகத்தில் வந்து ஆக்ட் பண்ணுறேன் ஒரு ஸ்டேஜ் ஷோவில், அதில் வந்து ஒரு ஒரு விசில் அடிக்கணும், கலைராணி அவங்க ஆக்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்க கூட வந்து நான் ஒரு விசில் அடிக்கணும். எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஜானகி எம்ஜிஆர் ஜானகியில் வந்து 11 ஷோ போட்டோம், 11 ஷோவும் எனக்கு ஆக்சுவலி நல்லா விசில் அடிப்பேன், அந்த 11 ஷோவும் எனக்கு விசில் வராது, ஏன்னா அந்த டைரக்டர் கண்டவொன்னே ஒரு கை காலெலாம் ஒரு ஆட்டம் ஆடும், எனக்கு அது மாதிரி தான் அவங்கள பார்த்தோன்னு ஒரு ஆட்டம், ஏன்னா ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டாங்க. சரி நம்ம ஷூட் போகிறோம், நம்ம அந்த சின்னதானே நானும் ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டேன்,
போனா தலைவன் யார், எம்எஸ் பாஸ்கர் சார், அவரோட சீன் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த மனுஷன் இப்படி உட்காந்து சிரிச்சு பேசிட்டு, விதார்த்து உன் படம்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பேசினா என்ன, ரொம்ப நன்றி நான் அங்கே போன டைனிங் டேபிள் உட்காந்து டபால்னு அழுகிறான், டபால் போறான். நம்ம வந்து ஆசைப்பட்டதே தப்பு போல இருக்கு, இப்படி ஒரு டீமுக்குள்ள அப்படி பண்றாரு அந்த மனுஷன். பண்ணிட்டு ஓகே நான் கிளம்பிட்டேன். அவர் என்கிட்ட வந்து நல்லா பண்ணேன், நல்லா பண்ணீங்களா, என்ன என்னமோ பண்ண வச்சுட்டீங்க, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போ இது இல்லாமல் அசோசியேட் டேரக்டர் அப்படியே அங்கே வந்துட்டு, சார் நம்ம நான் அந்த தைரியத்தெல்லாம் வர வச்சுட்டு, ஓகே சார் இந்த சீன் போகிறோம், அந்த சீன் போகிறோம், நாலு முடிச்சுட்டு அப்புறம் அப்புறம் என்ன பண்ணுறோம், முடிஞ்சால் அந்த சீன் போகலாம் அப்படின்னா, சரி சார் ஓ அப்பா அது நீங்கள் ரெடியா அப்படின்னு, ஆ ரெடி அப்படின்னு இவர்கிட்ட போய் சொன்னேன், விதா இருக்கு அந்த சீன் நீங்கள் ரெடின்ட்டீங்களா மேம், ஆமாம் சார் அது முடிச்சுட்டு போகலாம், அப்போ அதே ஃபஸ்ட்டு போகலாம் அப்படின்னு, ஆஹா தெரியாதனமாக வாயை விட்டோம் அப்படின்னா. ஆக்சுவலி அங்கே அந்த டீம் அன்றைக்கி வந்து போனோன்னா ஃபஸ்ட் டேக்கில் ஓகே ஆச்சு. அவர் டைரக்டர் வந்து பயங்கரமாக அப்படி ஒரு என்ஜாய் கத்துனார், இங்கே வச்சு இங்கே வச்சு பயங்கர ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டார். அந்த ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நான் அங்கங்கே ஜம்ப் பண்ணுறேன், வேறு வழியே கிடையாது, ஏன்னா மைண்டில் நான் ஏன்னா ஆக்சுவலி இது கடைசி பேசுகிறவனுக்கு தான் ரொம்ப பிரச்சனை, இதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை. ஏன்னா எல்லோரும் நிறைய பேசிடுவாங்க, இப்போ நம்ம மைண்டில் ஓடுறது எதுவுமே நான் ப்ரிப்பரேஷன்லாம் ஒன்றுமே பண்ணல. இந்த சீக்வன்ஸ் இந்த படத்தில் எல்லோரும் நல்லா நடிக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த படத்தோட டீம், அசன் டேரக்டராக இருக்கலாம், அப்புறம் கேபாமன் சார், அவர் வாயை திறந்து கூட பேச முடியும், அதான் உண்மை. அவர் வந்து அது அவ்வளவு அமைதியா, அப்ப அந்த மூடுல வந்து நம்ம டிராவல் பண்றதுக்கு வந்து இந்த 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 டீம் தான், அதுதான் அப்படி நடந்தது. அன்னைக்கு முடிச்சோம், முடிச்சுட்டு டிராவல் பண்ண ஆரம்பிச்சோம். சரி நம்ம மேடம் கூட எப்படி பண்றது, ஏன்னா ஷூட்டு இதுல வந்து அவங்க பயங்கரமா பண்றாங்க, சீக்வன்ஸ் இருக்கே அப்படின்னா. ஆக்சுவலாங்க உண்மையை சொல்ல போனா இப்படி ஒரு ஆக்டர் நான் பார்த்ததே கிடையாது என் லைஃப்ல, நான் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வந்து நான் இவங்க வந்து நம்ம நான் சினிமா வரதுக்கு முன்னாடி இவங்க படங்களை பார்த்து தான் நான் நிறைய படங்கள் பார்த்துருக்குறேன். அந்த படங்கள்லாம் பார்த்து நான் வரும்போது அவங்க வந்து மேரேஜ் பண்ணி போகிறாங்க, அப்படி பார்த்த ஒரு ஆக்டர்ஸ் அப்புறம் போனது வந்து ஒரு பெரிய ஃபேமிலியில் போய் இருக்காங்க, அங்கேருந்து அவங்க வந்து மறுபடியும் வந்து ஒரு படம் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நமக்கு கொஞ்சம் எப்படி கரெக்டாக பேசுவாங்களா, அவங்கள்ட்ட தைரியமாக பேசலாமா அப்படின்லாம் அவங்க, எனக்கு அது வந்து அவங்க தான் ஆக்சுவலி அவங்க வந்து என்ன சொன்னாங்க, ஜோன் கூப்பிடுவிதா ஒன்றும் பிரச்சனை இல்லைனா, எனக்கு அது வந்து மேடம்ங்கிற தவுத்தே வரல, ஏன்னா அவங்க அவங்க மேலே அப்படி ஒரு மரியாதை வந்துருச்சு, ரொம்ப பிரமாதமாக எனக்கு நான் அந்த படத்தில் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு முழு கிரெடிட்டு அவங்களுக்கு தான் சொல்லணும். ஏன்னா நான் அவ்வளோ தூரம் வந்து இப்போ ஆக்சுவலி நான் இவ்வளோ தூரம் நீங்களும் பார்த்துருப்பீங்க, நான் எல்லா படங்கள்லையும் பேசியிருக்கேன், ஆனால் இவ்வளோ நவசாயிலாம் பேசினதே கிடையாது, அவங்கள பார்த்து எனக்கு அது ஒரு தோணுச்சு, ஏன்னா அப்படி பிரமாதம் பண்ணாங்க. அந்த படத்தை நான் நல்லா நடிச்சிருக்கேன்னா ஜோ மேடம் தான், ரொம்ப எக்ஸலண்டாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ராதா சார் ஆக்சுவலி ஒன்று அங்கே நாங்கள் பூஜை பண்ணும்போது ஒன்று சொன்னாங்க, என்ன உங்கள் ஏதோ ஒரு கமெண்ட் ஒன்று விட்டாங்க, ஏன்னா சாரோட படங்களில் நடித்த ஆக்டர் பூரா எல்லா படங்களையும் இருப்பாங்க, எம்எஸ் பாஸ்கர் சார்லேருந்து எல்லோரும் எடுத்தேன், குமரவேலன் அண்ணாலேருந்து எல்லோரும் பார்த்தீங்கன்னா, நான் எனக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு வந்துருச்சு நான் நினைக்கிறேன். நான் கதாநாயகன் கூட வேண்டாம், நீங்கள் சின்ன கதாபாத்திரம் கொடுத்தா கூட உங்களுடைய படங்கள் எல்லாம் என்னை இழுத்துக்குங்க. ஏன்னா நமக்கு வந்து நான் அப்பப்போ சொல்லுவேன், நான் தேடி பிடிச்சி படம் பண்ணுறது காரணமே வந்து பணம், அதெல்லாம் விட்டுட்டு என் வீட்டுக்குள்ளே நான் இப்படிலாம் படம் பண்ணியிருக்கேன்டா அப்படின்னு லைப்ரரி மாதிரி வைக்கணும்னா இந்த மாதிரி படங்களை தான் வைக்க முடியும். கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ரொம்ப மனதுக்கு நெருக்கமான படம் இந்த படம் வந்து, பயங்கரமாக ஓடும், பயங்கரமாக அது பண்ண அது கண்டிப்பாக அதோட வேலை இருக்கும். ஏன்னா அந்த நம்பிக்கை எனக்கு ரொம்ப கான்ஃபிடண்டாக இருக்குது, ஏன்னா அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப பிரமாதமான படம் இது, முழுக்க முழுக்க ஜோதிகா மேடம் மேடத்தோட பிரமாதமான, இது வரைக்கும் நீங்கள் பார்த்த நடிப்புலேருந்து இன்னும் யாராருக்கெல்லாம் பிடிக்குமோ இன்னும் ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இன்னுமே அவங்க படம் பண்ணுவாங்களான்னு நான் தான் கேட்கணும், ஏன்னா அப்படி ஒரு பிரமாதமான படத்தை பண்ணிட்டாங்க, பிரமாதமாக ஆக்ட் பண்ணிட்டாங்க, அவங்க கேரியரில் இது ஒரு ரொம்ப பெஸ்ட் மூவியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் அந்த படம் பார்த்ததில் ரொம்ப நம்புகிறேன். அவங்களுக்கு எப்படி இருந்தால் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கும் தெரியும், ரொம்ப பிரமாதமான படைப்பு. ராதாமோகன் சார்கிட்ட இப்படியே ஒரு சின்ன இதில் வந்து கேட்டுக்கிறேன், நீங்கள் ஒவ்வொரு படங்கள்லையும் சின்ன சின்ன கதாபாத்திரங்களை கொடுங்க,
அப்புறம் ஜோம் மேடத்துட்டு நான் இந்த படம் மூலமாக சொல்லிக்கிறேன், நீங்கள் ஏதாவது உன் படம் பண்ணும்போது சின்னமாக அப்படி ஓடுற மாதிரி கூட சொல்லுங்கள், வந்து நான் வந்து பண்ணிட்டு போகிறேன். என்னென்னா தியேட்டரில் விட்டுட்டு நான் இவ்வளோ ப்ரிப்பரேஷன் பண்ணதில்லை. இது எதுக்கு நான் திருப்பி சொல்கிறேன்னா, ஒரு விஷயம் என்னென்னா, நான் இவ்வளோ ப்ரிப்பரேஷன் எந்த படத்துலேயும் நான் ஒர்க் பண்ணதில்லை. எல்லாமே வந்து அவங்க டைரக்டர் சொல்லுவாங்க, நான் ஒன்று தோணும் அப்படி போயிடும். இந்த படம் மட்டும்தான் நான் நிறைய பென்சிலெல்லாம் நோட் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறதெல்லாம் நான் நிறைய யோசித்தேன். இந்த இவ்வளோ யோசனை வேறு எந்த படத்துக்குமே இல்லை. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் மியூசிக் டைரக்டர் எனக்கு மைனாவுக்கு அப்புறம் வந்து ஆக்சுவலி இது சொல்லணும் என்னென்னா, மைனா எங்கே போனாலும் மைனா, எந்த படம் பண்ணாலும் மைனா ஹீரோவில் மைனா ஹீரோவில் அப்படின்னு. இப்போ தான் அந்த படத்துக்கு இப்போ லொக்கேஷன் பார்த்துட்டு நீ காலையில் தான் வந்தேன். இப்போ மட்டும்தான் சொல்கிறாங்க நீங்கள் ஜோ மேடம் படம் மட்டும்ங்களா காட்சியின் மொழி அப்படின்னு. அது அது இடையில வந்து அங்கே மாறிச்சு. எங்கே மாறிச்சு அப்படின்னா, படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மாறிச்சு. தலைப்படம் பண்ணியிருக்கீங்களே அப்படிங்கிற ஒரு விஷயம் மாறிச்சு. இப்போ வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஜோ மேடம் பண்ணியிருக்கீங்களே காட்சியின் மொழி அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் மாறிச்சு. எனக்கு அப்போல்லாம் கேட்பாங்க மைனாவுடைய சாங்கு வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு. நான் ஒவ்வொரு படத்துடைய பாடல்களும் நல்ல பாடல்கள் வரும், ஆனால் அந்த படம் வெற்றியடையாமல் போனதுனால அந்த பாடல் சரியாக பெரிய ரீச் ஆகாமல் போயிருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப மனது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப பிரமாதமான பாடல்கள் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்னோடய பாட்டு ரொம்ப பிரமாதம் பிடிச்சிருக்கேன். நல்ல சாங்கு, ரொம்ப ரொம்ப நன்றி காசிப் அவர்களுக்கு. மாஸ்டர் அவங்க வந்து என்னை அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாங்க, என்னை பாராட்டுறேன்னு சொல்லிட்டு. என்னன்னா நான் தான் ஆடத்தறியில சொல்லிட்டேன், இங்கே வேற மேடையில் கூப்பிட்டு எல்லாம் இருந்துச்சு. அவருக்கு ஆடத்தறியில் இருந்தார், அவருக்கு மூணு நாள் வேற ட்ரைனிங் கொடுத்தேன். நீங்கள் வேற நினச்சிங்க மூணு நாள் ட்ரைனிங் கொடுத்த அப்படி ஆடி இருக்கிறான். இல்லை இல்லை கூப்பிட்டு வச்சு பாராட்டுற மாதிரி அறுத்து விட்டீங்க. ஆக்சுவலி என்னென்னா அது அவங்க அங்கே பண்ணதெல்லாம் வந்து நீங்கள் அதெல்லாம் சொல்லவே மாட்டீங்களா. அங்கெல்லாம் பண்ணது பிரமாதமாக பண்ண விட்டுட்டு இங்கே வந்து திடீர்னு 48 எங்க நமக்கு சும்மாவே நடக்க வரதே வராது. இதில் வேற டான்ஸு சரி அது பண்ணியாச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஓகே ஓகே போயிடலாம் போகலாம். அந்த டயத்தில் நமக்கு கொஞ்சம் ஆடையில் சுகர் வந்த மாதிரி ஆகிடும். எங்க சாப்பாடு ஏதாவது சொல்லுங்கள், சாப்பாடு சொல்லுங்கள், நான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது தான் வேலையாக இருக்கும். அங்கே வந்து இங்கே வந்து பார்த்தா 48 பண்ண போகிறோம். 48 அப்போ என்ன பண்ண, லிப் மூமெண்ட்டு வேறு பிடிக்கணுமா, கிடுகிடுன்னு வேறு ஓடணுமா, இதில் வேற அவங்க வேறு நிற்பாங்களாம், நான் என்ன பண்ணேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் எனக்கு அந்த சில இடங்கள்லாம் எங்கே இது நல்லா இருக்குமா அப்படின்னு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பாடல் வந்து. நான் எனக்கு தெரியல எனக்கு என்ன ஆட வரும்னு. அதில் பார்க்கையில் நான் உண்மையில் நல்லா கொஞ்சம் ஆடி இருக்கிறேன், எனக்கு என லெவலுக்கு நல்லா ஆடி இருக்கேங்கிறது. ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணன் டயலாக் ரைட்டர். அவங்க வந்து இந்த படத்துடைய ஆக்சுவலி இரும்புத்துறை பார்த்தோன்னே அவருடைய வசனங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த படத்துக்கு பெரிய பலம் வசனமாக இருந்தது. இந்த படத்துக்கும் வந்து பெரிய பலம் அந்த வசனம், அதுவும் ஒரு இது. அதனால தான் இப்போ என்னுடைய அடுத்த படத்திற்கு அவர் கெஞ்சி கூத்தாடி ஒரு படத்துக்கு வந்து நான் கூப்பிட்டுருக்கேன். அண்ணா இன்றைக்கி தான் எழுதணும் அப்படின்னு. நான் அப்படி ஒரு ரைட்டர் குமரன். இதில் மித்தவங்களும் சொல்லலாம், குமரன் அண்ணா சொல்ல எல்லா எல்லாருமே வந்து இந்த படத்தில் வந்து இதில் வரல ஒருத்தர் மயில்சாமி எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காரு, ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. தேஜு அது அவனை கேட்கவே வேணாம். அவன் வந்து அப்பாவும் ஆக்டரு அம்மாவும் ஆக்டரு. அவன் வரையிலே ஒரு பெரிய நமக்கு சொல்கிறான், நான் இல்லைடா இது அப்படின்னா இல்லை அங்கிள் அது அப்படிங்கிறான். சரி சரி இவன்ட்டு தான் நம்ம கற்றுக்கணும் வாழ முடியும் சாம இருப்போம்னு. எல்லாருமே அந்த படத்தில் வந்து எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். அதில் இப்படி ஒரு படத்தில் நானும் இப்படி ஒரு அழகான ஒரு படத்தில் நானும் இருக்குங்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. இந்த படம் வந்து இவங்க படத்தில் நானும் இருக்கிறது இல்லை, இந்த வெற்றி எனக்கும் கொஞ்சம் உதவி பண்ணணும்னு நான் பெருசாக நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ.